அருள்மிகு தேவநாத சுவாமி சந்நிதி சன்னதி. இது 1070 கட்டின கோயில்னும் தேடலில் கிடைத்தது. இந்த இடம் வந்து திருவந்திபுரம் திருக்கோவில். நடைதரப்பு விவரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஹயக்ரீவர் சிலையும் இங்கே இருக்குது, கோயில் இருக்குது. கடலூர் மட்டம் மற்றும் மாவட்டம் முடிகாணிக்கை செலுத்த வரும் பக்தர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. மேலே போனால் ஹயக்ரீவர் கோயில் பார்க்கலாம். இது கோயிலோட மதிர்ச்சுவர். இது நுழைவாயில். வேலைப்பாடுகளை தேடி வந்தேன். இங்கு வேலைப்பாடுகள் இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. 4 மணிக்கு மேலே நான், எனக்கு வேறு ப்ரோக்ராம் இருக்குது, அதனால் நான் போகவில்லை. இப்படி அதனுடைய பின்புறம் போகலாம். கருடாழ்வார் இங்கே இருக்கிறாரு மேலே. கருடாழ்வார் இங்கே ஜெய் ஸ்ரீராம் அவங்களுடைய சிலைகள் இருக்கு. இதில் கோயில் மெயின் கோயில் இதுதான். இங்கே உள்ள இருக்கிறது கோபுரம். இதுதான் அந்த கோபுரம். இந்த உயரத்திலிருந்து பார்த்தால் நன்றாக தெரியும் என்று நினைக்கிறேன். அதையும் ஏறி பார்த்து விடலாம். வேலைப்பாடுகள் இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. இதுதான் அந்த கோபுரம். பழமைக்கு என்ன வேலை என்று எனக்கு தெரியவில்லை. சற்று தூரம் நடந்து சென்று பார்த்தால் தெரியும். இது ஒரு பெருமாள் கோயில். இது ஒரு சிறிய மலை மேல் இருக்கிறது. மலைக்குன்று, மலை என்று சொல்வதை விட மலைக்குன்று என்று சொல்லலாம். அதனால்தான் ஹயக்ரீவர் கோயிலும் இருக்கிறது. நான்கு புறமும் சுற்றி வரவத பாதை இருக்கிறது. இதை பிரகாரம் என்று எடுத்துக்கொள்ளலாம். வண்ணம் பூசியதால் அதனுடைய பழமை தெரியவில்லை. நான் பழமையை தேடி இந்த கோவிலுக்கு வந்திருக்கிறேன். பழமையை தேடி பக்கத்திலே இருப்பது கெடிலம். கெடிலம் ஆறு. இதுதான் அந்த கோபுரம். இதுதான் அந்த கோபுரம். உள்ளே போவதற்கு வழி இருக்கிறது. உள்ளே போக முடியும். ஆபீஸ் இங்கே தான் இருக்குது.
மண்டபம் இங்கே மண்டபம் இருக்கிறது இங்கே ஒரு மண்டபம் இருக்கிறது இது வண்ணம் பூசப்பட்டிருக்கிறது சுண்ணாம்பு அடித்ததால் எனக்கு அதனுடைய இது தெரியவில்லை இந்த வேலைப்பாடுகளை எல்லாம் பார்க்க முடிகிறது இது ஒரு நூற்றுக்கால் மண்டபம் வேலைப்பாடுகள் இங்கே என்னால் பார்க்க முடிகிறது கோவில் சாற்றப்பட்டுள்ளது உள்ளே என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை இது அந்த கால வேலைப்பாடு நமக்கு தெரிகிறது நான் வந்தது வீண் போகவில்லை இது சிம்மையாழி கோயிலுடைய கோபுரம் இந்த வேலைப்பாடுகளை பல கோயில்களில் பார்க்க முடியும் ஆனால் சிற்பங்கள் எதுவும் இல்லை கல்வெட்டுக்களும் இதில் இல்லை இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை உள்ளே நுழைந்து பார்க்கலாம் நெல் மணிகளை சேமித்து வைத்துள்ளார்கள் இங்கே இது ஒரு கோபுரம் உள்ளே பார்ப்பது மற்றொரு கோபுரம் இந்த வாசலை மூடி வைத்துள்ளார்கள் கோவிலுக்கு உள்ளே போக அனுமதி இல்லை இதுவரை உள்ளே போகலாம் பெருமாள் நின்ற கோலத்திலா சயன கோலத்திலா என்று எனக்கு தெரியவில்லை இங்கே எல்லாரும் போய் வந்திருக்கிறார்கள் கோயிலாக வருகிறார்கள் இங்கே உள்ளே இருக்கிறார்கள் எல்லோரும் புது தரிசனம் தரிசனத்துக்காக காத்திருக்கிறார்கள் ஆதலினால் இதனை இத்துடன் இந்த இது ராமர் சன்னதி இது செங்கமலத்தாயார் சன்னதி தேவஸ்தான நைவேத்திய பிரசாதங்கள் இதுதான் அந்த சிலைகள் சிறிய கோயில்தான் போவதற்கு வழி இருக்கிறது மலையும் தெரிகிறது சிற்ப வேலைப்பாடுகள் இல்லை இது பிற்காலத்தில் கட்டப்பட்ட
இங்கே ஒரு சிலை வைத்திருக்கிறார்கள், நாகசாமி. அதனால் அந்த வீடியோவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இது நான் வந்ததற்கான ஒரு படம்.